ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய மிஷின் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கு. அதை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை கண்டினியூ வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஷின் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து மாற்றி தரமாட்டாங்களாம். இது வந்து நெளிச்சி மட்டும், இது சேஃப்டிக்கு தானா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படி லைட்டாக நிமித்தி தான் கொடுத்தாங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டு மாற்றி கொடுத்தாங்க. இது வந்து டூப்ளிகேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் லைட்டாக எனக்கு என்னவோ பெண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஓரளவுக்கு பரவாயில்ல. சுவிட்சு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, வேறு மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆனால் அங்கே வந்து சர்வீஸு மிஷின் வாங்கின இடத்துக்கிட்டே தான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் சர்வீஸ் எனக்கு ஒன்றும் மனசுக்கு ஒப்பலை. ஏன்னா ஒரு ப்ராப்பராக அவங்க வந்து ஒரு நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க, அது வந்து நம்ம பண்ணித்தருவோம் அப்படின்ற ஒரு இதுலே கிடையாது. எனக்கு இந்த தடவை கடைக்கு எடுத்துகிட்டு போனப்போ ஃபஸ்ட்டு ஓவர்லாக் மிஷினும் அப்படி தான் எடுத்துகிட்டு போய் ரொம்ப இந்த ஒரு நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் தருவோன்னு ஒரு கரெக்டாக இந்த டேட்டு அப்படின்றதே சொல்ல மாட்டுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த தடவை இந்த மிஷினும் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அவங்களுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. அது வந்து நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து மிஷின்லாம் சரி பண்ண முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப அவங்க பேசுனதெல்லாம் மனசே கஷ்டமாக போயிடுச்சு. நான் வந்து சரி ஓகே, சர்வீஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போனப்போ அப்போ அவங்க கொஞ்சம் எங்கள் ஓனர்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து அப்போ தான் இது மாதிரி இருக்குது, அவங்களுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. அது நம்ம என்ன சொல்கிறது. அப்புறம் நான் உக்காந்து இதுவும் இந்த ரெண்டு பார்ட்ஸ் மட்டும் மாற்றினேன். சும்மா எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட்டு இதுவும் தான் பண்ணாங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து சும்மா எடுத்துகிட்டு வந்தாலே 750 சர்வீஸ் சார்ஜ். எனக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாயிடுச்சு. ஏதாவது ஓப்பன் பண்ணி அது இதையும் பார்த்துருந்தா பரவாயில்ல, இதை ஓப்பன் பண்ணவே முடியாது, இதனுடைய இதனோட பார்ட்ஸ்லாம் இப்போல்லாம் கிடைக்காது, அப்படி இப்படி அங்கே தான் வாங்கினோம், அப்புறம் எதுக்கு விற்கிறாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த மிஷின் உடஞ்சதுலேருந்தே எனக்கு வந்து நிறையா சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவே போயிடுச்சு. சரின்ட்டு வீட்டுக்கு எல்லாத்தையும் ஓகே இதை வச்சு எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்ட்டு தூக்கிக்கிட்டு ஆட்டோவில் தூக்கிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்தபோது ஆட்டோ டேர்ன் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னார். அப்படியே மிஷின் பதாருன்னு திருப்பி ஊந்துருச்சு, ஊந்து இது உடஞ்சிருச்சு தனியாக. அப்புறம் அடியில் கொஞ்சோண்டு நான் இது பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் நூல் கோக்குற இடம்லாம் வந்து வெல்டிங் பண்ணால் தான் அது அந்த இடத்துல கோக்க முடியும். எமர்ஜென்சிக்கு இப்போதைக்கு அப்படியே ஸ்டாண்ட் போட்டு அந்த இடத்துல வச்சுருக்கேன். டோட்டலாக அந்த ரெண்டு பார்ட்ஸுக்கும் வந்து 250 வாங்கிக்கிட்டாங்க. மிஷின் வந்து சர்வீஸ் சார்ஜின்னு சொல்லி ஒரு 750 வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, எப்படியோ எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. மிஷின் ஓடுது அதுவே பெருசு. இனிமேலாம் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஐடியாவே இல்லை எனக்கு. ரொம்ப கஷ்டமான இதுவாகிடுச்சு எனக்கு. என்ன எனக்கு வந்து மிஷின் வந்து ரிப்பேர் ஆனதுலேருந்தே மனசு ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு. எமர்ஜென்சியாக கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே அந்த குட்டி மிஷின் வச்சே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். பெரிய மிஷின் வந்து ரீசன் வந்து என்னென்னா ஸ்பீடு. இது வந்து ஸ்பீடாக இருக்கும், ஸ்டிச்சிங் சீக்கிரம் பண்ணிடலாம், அது பவர் கொஞ்சம் இழுக்கும்தான். இருந்தாலும் ஸ்டிச்சிங் வந்து நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு தான் அந்த மிஷினை, இல்லைன்னா நான் அந்த மிஷினே ஓட்டியிருந்திருப்பேன். நம்ம நமக்கு மட்டும்னா கூட அந்த மிஷினே சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதிலே வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மிஷின் வாங்கினதுக்கு ரீசனே வந்து நான் ஸ்டிச்சஸ் நிறையா பண்ணும்போது அது ஹீட் ஆகிடுது. கொஞ்சம் நேரத்துலேயே ஆஃப் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும், ஸ்டிச்சிங் பிச்சுக்கிட்டு போயிடும். அது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் அதில் இருந்ததுனால நான் வந்து அது என்ன தான் சர்வீஸ் பண்ணாலும் அந்த மிஷின்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த மிஷினோட கெப்பாசிட்டி வந்து வராது. அதனால தான் இந்த மிஷின் வந்து ஓகே வாங்கிக்கலாம், லைஃப் லாங் வரும். அதாவது இந்த மிஷின் வந்து ஒரு தடவை வாங்கிட்டோம்னா நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்ததுன்னா நம்ம லைஃப் வரைக்கும் இது
நமக்கு இருக்கும். அதனால தான் நான் இந்த மிஷின் வந்து காஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். 18500 ஆச்சு இதை வாங்கும்போது. நாங்கள் ஸ்டிச்சஸும் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இது 15, அதாவது ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன், 18500 ஆச்சு. அப்போவே நான் 4 இயர்ஸ் ஆகிடுச்சு வாங்கி, 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம என் கூட இருந்துச்சு. ஆனால் இப்போது எனக்கு அதுவே ரொம்ப வேதனையாக இருக்குது. அது மேலே இருந்த பாண்டிங் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பசங்களோட பசங்களாக வாழற மாதிரி தான் ஃபீல். பார்ப்போம் இதுக்கு மேலே. எனக்கு இதை மிஷினை நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போய் யார் கையிலையும் கொடுத்து வீணாக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. நம்மளே பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பார்ட்ஸ் மட்டும் ஆன்லைனில் கிடைக்குதான்னு பார்த்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது இது மாதிரி சர்வீஸ் போன அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டிச்சிங் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு ப்ளவுஸ் ஒன்று வந்துச்சு, அது வந்து நான் இப்போ வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த இதாகிடுச்சு. டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரே மாதிரி சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எல்லாருக்குமே இதே தான் பார்டரு, அதாவது கலர்ஸ் மட்டும். இது உங்களுக்கு வந்து சாண்டல் மாதிரி கலரு, உங்கள் பிரின்ஸிபல் வந்து பிங்க் கலர். நான் ஏற்கனவே பிங்க் கலர் வந்து பைப்பிங் போட்டிருப்பேன். இதையும் பைப்பிங்லாம் ரெடி பண்ணிட்டேன் சின்ன மிஷினை வச்சு. சரி ஓகே, பெரிய மிஷின் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. சில எனக்கு கஷ்டமான சுச்சுவேஷனாகவே எல்லாமே அமைஞ்சு போச்சு. இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் வந்து மிஷினை வந்து யாருக்கிட்டையும் கொடுக்குற ஐடியாவே இல்லை. அவ்வளோதான், இவங்க இனிமேல் என் கூடயே அப்படியே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Thank you.